நல்ல நடவடிக்கை மனிதநேயம் குறித்து இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திய சித்தார்த்தர் எதனால புத்தரா மாற வேண்டி வந்தது? இளவரசரான சித்தார்த்தர் தனது ராஜாங்கத்தை விட்டு எதுக்காக சன்னியாசியா மாறினாரு? இந்த விஷயங்களை நாம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். கிமு 2500 வருஷங்களுக்கு முன்ன சாதி மத குல வேறுபாடுகளால பல அநீதிகள் அரங்கேறின. எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு எந்த சலனமும் இல்லாத அரசாங்கம், பசி பட்டினியால வாடுற மக்கள் ஒரு புறம், சாதி வேறுபாடுகளால விலங்குகளை விட கேவலமா நடத்தப்படுற சாதாரண மக்கள் ஒரு புறம்னு இருக்க, ராஜ குடும்பத்துல பிறந்த சித்தார்த்தருக்கு இந்த விஷயங்கள் ஒன்னும் புரியல. மூட நம்பிக்கைகள், எங்க பார்த்தாலும் வன்கொடுமைகள், பெண்களையும் விட்டு வைக்காத கொடுமைகளும் அரங்கேறின. சித்தார்த்தர் இந்த நிலைமைய மாத்தணும்னு நினைச்சாரு. இந்த சமுதாயத்தையும் மாத்த ஆசைப்பட்டாரு. இந்த முயற்சியில முதலாவதா தன்னை தானே இதுக்கு தகுதியுடையவரா ஆக்கிக்கணும்னு நினைச்சாரு. அதுக்காக அவர் ராஜ்யத்தையும் மனைவி மக்களையும் விட்டு பிரிஞ்சு காட்டுல வாழ்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. கயால போதி மரத்தடியில தவம் செஞ்சு சத்தியத்தை பொந்தினாரு. அந்த சத்தியத்தை இந்த உலகத்துக்கு போதிக்க ஆரம்பிச்சாரு. அதன் விளைவா சமுதாயத்துல நல்ல மாற்றம் ஏற்பட்டது. குலமத வேறுபாடுகள் குறைய ஆரம்பிச்சது. மனிதநேயம் பெருக ஆரம்பிச்சது. கோரிக்கைதான் துக்கத்துக்கு காரணமா அமையும். கோரிக்கை பெருகும் போது துக்கமும் பெருகும்னு புத்தர் சொல்றாரு. ஆசை, கோபம், அகங்காரம், பொறாமை, இது எல்லாம் விட்டாதான் முக்தி பெற முடியும்னு சொல்றாரு. சத்தியம், நம்பிக்கை, சமூக சேவை, விசாலம், நற்குணமும், உன்னதமான லட்சியமும், உத்தம தியானமும் மனிதனுக்கு அவசியம்னு புத்தர் தனது போதனைகள் வழியா தெரியப்படுத்தியிருக்காரு. மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.